ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி நாடே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் தான். இந்த கொரோனா வைரஸ்னால் பல்வேறு உலக நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா, ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலும் சட்ட அமலுக்கு வந்திருக்குது. இதனால் மக்கள் அனைவரும் தன் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த மக்களுக்கு உதவி செய்கிற வகையத்தில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பல முக்கிய திட்டங்களை அமல்படுத்தியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு 3 மாதத்துக்கு இலவச சிலிண்டர் வந்து கவர்மெண்ட்டு அமல்படுத்தியிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் அந்த திட்டத்தை பயன்படுத்திக்க முடியும், இன்னும் அந்த திட்டத்தில் சேராதுங்க, அதில் எப்படி சேர்றது, அதுக்கான வழிமுறைகள், ப்ளஸ் அதுக்கு என்னென்ன வேணும், எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த திட்டத்தில் சேரலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த திட்டத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தோட அஃபிஷியல் வெப்பேஜ். இந்த வெப்பேஜ்குள்ளே போயிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்மை டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த வெப்பேஜுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நேராக கூகுளில் போயிட்டு PMJDY scheme.in அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த வெப்பேஜ்குள்ளே போயிடும். ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, வறுமை கோட்டைக்கு கீழே உள்ள மக்களும் ஏழை எளிய மக்களும் தனது வீட்டில் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பிரதமரால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளும் உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிமுகப்படுத்திருக்க ஒரு திட்டம் தான் ஏழை எளிய மக்களுக்கு 3 மாத இலவச சிலிண்டர் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு மாதமும் 500 ரூபா 500 ரூபா 3 மாதத்துக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு 500 ரூபாய் எடுத்து அந்த அமௌண்ட்டில் நீங்கள் சிலிண்டரோட மானியம் அமௌண்ட்டும் சேர்ந்து ஏறும். ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்து முதல் மாதம் சிலிண்டர் வாங்கணும். வாங்கினீங்க அப்படின்னா 2வது மாதத்துக்கான அமௌண்ட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 500 ரூபாய் ஏறும், ப்ளஸ் நீங்கள் வாங்கின சிலிண்டருக்கான மானியம் அமௌண்ட்டும் ஏறும். இதை எடுத்து நீங்கள் 2வது மாதத்துக்கு வாங்கணும். இதே மாதிரி 3 மாதத்துக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் 500 ரூபா பணம் டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது பணம் எப்படி டெபாசிட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, தேவையான ஆவணங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள்ட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லை ஓட்டர் ஐடி, நம்ம ஃபோட்டோ, இது எல்லாம் இருந்தாலே போதும். ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கணும். முக்கியமாக இந்த திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டை எந்தெந்த பேங்க்லலாம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது பப்ளிக் செக்டர் பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அலகாபாத் பேங்க், ஆந்திரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க், இந்த கொடுத்துருக்க எல்லா பேங்க்லேயும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு. இது இல்லாமல் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ப்ரைவேட் செக்டரை பொறுத்தவரைக்கும் ஆக்சிஸ் பேங்க்கு, தனலட்சுமி பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, HDFC, ICI, கர்நாடகா பேங்க்கு, கோட்டக் மகேந்திரா, எஸ் பேங்க்கு, இந்தந்த பேங்க்லலாம் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை ஜன்தன் அக்கௌண்ட்டாக நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இந்த ப்ரைவேட் பேங்க்கில் எல்லாருமே நீங்கள் போயிட்டு ஜன்தன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வேறு ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே அந்த பேங்க்கை காண்டாக்ட் பண்ணி அதோடய டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வெப்பேஜிலேருந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி எடுக்கிறதுங்க பற்றி பார்ப்போம். இந்த வெப்பேஜை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் ஹிந்தின்னு இருக்கும், அதே அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் இங்கிலீஷ்னு இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த சர்ச் பட்டனில் போயிட்டு ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா கூட டைரெக்டாக அந்த ஃபார்ம் வந்துடும். இப்போது அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் இங்கிலீஷை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் நம்பர், டேட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ள உங்கள் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு நேம் கொடுத்துடணும், வில்லேஜ் கொடுத்துடணும், சப்டிஸ்டிக்கு, அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, எங்கள் எஸ்எஸ்ஏ கோடு, வார்டு நம்பர், இதெல்லாம் கேட்டு நீங்கள் வாங்கி இதை ஃபில்லப் பண்ணிவிடுங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு இங்கே ஒவ்வொரு டீட்டெயிலும் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேமையும் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்கள் மேரீடா அன்மேரீடான்னு கேட்கும், மேரீட் கொடுத்துருங்க. ஜெண்டர் கேட்கும், ஜெண்டர் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ் மட்டும்தான் அதில் அடாப்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அட்ரஸ், பின்கோடு, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. நீங்கள் ஆதார் நம்பர் கொடுங்க, பேன் நம்பர் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் மேலே கொடுத்துட்டு உங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க என்னென்னு கொடுக்கணும். ஆனுவல் இன்கம் கேட்பாங்க, ஆனுவல் இன்கம் குறைஞ்சது 72,000க்குள்ளே இருக்கிற மாதிரி கொடுங்க. ஓகே, ஃபுல் டீட்டெயில் இப்போ அப்ளை பண்ணி முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் சிக்னேச்சர், பிளேஸ், நேமு எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிவிடுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தில் சேராமல் இருந்தீங்க அப்படின்னா,
இதுக்கு அப்புறமாவது இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உங்கள் அந்த ஆத்தரைஸ்டு பேங்க்கை காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர ஃபியூச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் திட்டத்தில் சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கீம் உங்களுக்கும் கிடைக்கும். ஆல்ரெடியே அந்த 1500 அமௌண்ட்டு நம்மளுக்கு எப்படி கிடைக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 500 ரூபாய் கிரெடிட் பண்ணுவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சிலிண்டரோட மானியத அமௌண்ட்டையும் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் ரீஃபில் புக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது வரைக்கும் இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டில் சேராதவங்களுக்கு எப்படி சேரணுங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சேர்ந்தவங்களுக்கு அந்த அமௌண்ட் நமக்கு எப்படி கிடைக்குங்கிறது இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் போகிற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.